ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நானும் கோயில் மாணிக்குள்ளேன். டெக் இஸ் லைவ் பட் டெக் நாட் யர் லைஃப் அப்படிங்கிற அடுத்த எபிசோடு வந்துருங்க. வாங்க இன்றைக்கு நியூஸ்க்கு போகலாங்க. அதுக்குமா நீங்கள் நம்ம தமிழ் டெக்கி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த கீழே ப்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் நாங்கள் போட்டு நினச்சிடுவோம். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் செவன் மற்றும் ஒன் ப்ளஸ் செவன் டி இந்த ரெண்டு மொபைல் வச்சுருக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால ஒன் ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ஆன் டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் புதிய நியூ டைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்பது டைலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒன் ப்ளஸ் செவன் மற்றும் ஒன் ப்ளஸ் செவன் டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா ப்ரோக்ராம் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி ரெண்டாவது பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரெட்மியோட K40 ஸ்மார்ட் ஃபோனாக கூடிய விரைவில் சைனா லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி K40 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல, இதில் பார்த்தீங்கன்னா 128 டிஸ்பிளே இருக்க போதுங்க. பஞ்ச் கோல் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போதுங்க. இந்த மொபைல் பவர் இருக்கிற ப்ராசஸும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 1000+ எஸ்ஓசி இடம் பெறப்போதுங்க. ஆமாங்க, இது 5G சிப்செட்டோட ஒரு மொபைல் வரப்போகுது. இது வந்து 5G மொபைல். ரெட்மி K30 சைனா லான்ச் ஆன மொபைல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5G தான். ஸோ K40 பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைலாக வரப்போகுது. மேலும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் சோனியோட IMX686 சென்சாரோட தான் வரப்போகுது. குவாட் கேமரா செட்டப் கூட வருது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வைஸ் எதுவுமே லீக் ஆகலை. ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கல, ப்ராசஸர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெட்மி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி இதுலேயும் 4500 mAh பேட்டரி இடம்பெறுது. ஆனால் இந்த திருப்பு பார்த்தா 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல் வருதுங்க. ஓகேங்க, நீங்கள் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆசஸோட 7C மொபைல் பார்த்தா இப்போ கீக் பஞ்சல் லிஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 865 SoCயோட வரப்போகுதுங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 16 GB ரேமோட வரப்போகுதுங்க. மேபி இது பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்டாக இருக்கலாம். இந்த ஆசஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஆசஸ் 6 எடுத்துகிட்டு வந்த மாதிரி பேஸ் வேரியன்ட் 6 GB இல்லாட்டி 8 GB எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த 16 GB பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்டாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு லிஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கீக் பஞ்சில் 16 GB வேரியன்ட் லிஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 OS-ஓட வரப்போகுதுங்க. ஓகேங்க, நீங்கள் நம்ம அடுத்த பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டெக்னோ தரப்பில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கீக் பிங்கில் லிஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G90T ப்ராசஸோட வரப்போகுதுங்க. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குங்க. டெக்னோ தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராசஸோட மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ மார்க்கெட்டில் எப்படி வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ப்ரைசிங் என்னங்கிறத முக்கியமாக பார்ப்போங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 பண்ணவங்களோட சொந்த யூஏல் வரப்போகுதுங்க. இந்த மொபைல் 8 GB ரேமோட வரப்போகுதுங்க. இது முக்கியத்துவம் வந்து ஆஃப்லைனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தால் தான் இருக்கும் எதிர்பார்க்குறோம். மேபி இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்வோடுமே டெக்னோ லான்ச் பண்ணலாம். ஸோ எப்படி லான்ச் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்போ தரப்புலேருந்து இப்போ ஒரு புதிய 5G மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குங்க. ஸோ கூடிய விரைவில் இந்தியாவில் ஓப்போ கிட்டேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வரப்போதுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மாடல் வரல, இது பார்த்தீங்கன்னா CPH2109 அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டில் தான் இருக்குது. இது மேபி எனக்கு என்ன ஓப்போ F15 பார்த்தீங்கன்னா இந்த CPH இந்த சீரீஸில் தான் வந்துச்சு. ஒருவேளை இது ஓப்போவோட F17 மொபைலாக இருக்கலாம். ஸோ என்ன மொபைலுங்கிறது இப்போதே லிஸ்ட் ஆகலை. பட் இது ஒரு மாடல் நம்பர் லிஸ்ட்டாக இருக்கு, பிஎஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஓகேங்க, நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆசஸ் தரப்புலேருந்து ROG ஃபோன் 3 கூடிய விரைவில் வரப்போகுது. இப்போ இதோட லைவ் இமேஜ் மற்றும் லைவ் வீடியோ ஆண்ட்ராய்டு வீடியோ லீக் ஆகிருக்குங்க. விவோ இணையத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஆசஸோட ROG ஃபோன் 3 வீடியோங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா விவோவில் லீக் ஆகிருக்கு. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.59 inch ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளேயோட வரப்போதுங்க. ஆமாங்க, இந்த திருப்பி ஆசஸ் பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசஸோட வரப்போது. இது பார்த்தா 16 GB ரேமோட வரப்போகுதுங்க. மேலும் இந்த மொபைலோட இருக்க பேட்டரி வரல, இதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இடம் பெறுது. 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரப்போகுதுங்க. நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட WWDC 2020 ஈவெண்ட் நடக்க போகுதுங்க. வர June 22 பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வாட்ச், மேக்புக் ஏர் மற்றும் iOS 14 இதில் அறிமுகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இதில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போங்க. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போக்கோ தரப்புலேருந்து போக்கோ M2 Pro அப்படிங்கிற ஒரு மொபைல் பார்த்தா இந்தியாவுக்கு வரப்போகுதுங்க. இப்போ இந்த மொபைல் தான் BIS சர்டிஃபிகேட் கிடைச்சிருங்க. இதை பார்த்தீங்கன்னா போக்கோட CEO கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ போக்கோ தரப்புலேருந்து புது கேட்டகரியில் அங்கே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோன்ட்டு. இது இந்த ரெட்மி Note 9 Pro Pro Max இந்த பட்ஜெட் கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இந்த போக்கோ M2 Pro பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G பவர் ஆக போகுதுங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா மீ 10 ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தேன். இங்கே ஆண்ட்ராய்டு 11 பீட்டா ப்ரோக்ராம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மீ 10 ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ ஓப்பன் பீட்டா ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிருக்கு, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy Z Flip 5G ஸ்மார்ட் ஃபோனுங்க. இது பார்த்தீங்கன்னா August 5 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பற்றி இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது August 5 நான் சுயராக லான்ச் ஆகுதான்னு தெரியல. பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 பவராக போகுதுங்க. இது கீக் பெஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா
பதினைஞ்சு வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் வர போகுது. ஸோ இவ்வளோ தான் நியர் டெக் இஸ் லைஃப் பட் டெக் நாட் இயர் லைஃப் எபிசோட. வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.